எதுவுமே தெரியாம ஃப்ரெஷ்ஷா வராங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. சில பசங்க அப்படி கேட்பாங்க என்கிட்ட, என்னோட மாமா தான் டிஎஸ்பி, என்னோட அப்பா டிசி இல்ல, அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஃபேமிலியிலே இவ்வளோ சப்போர்ட்டு, 11 வயசுல நம்ம படித்ததை 25 வயசுல படிக்க சொன்னால் டென்ஷன் ஆகும் நமக்கு, அது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கும். அப்படியே புக்கு எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா கொஞ்சம் நிறையா சிலபஸ் அந்நியமாக தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பார்த்தா ஒரு சின்ன டாபிக் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப நர்வஸாக டென்ஷனாக எல்லாம் நம்ம பண்ணுற தப்போ தப்போ நிறைய பேர் கூட ஆக்சுவலி பேசுகிறதே கம்மி பண்ணிடணும் இந்த ப்ரிப்பரேஷன் டைமில். எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாமுக்கு, உங்களால் எவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும், நீங்கள் ஜாபில் இருந்துட்டு படிக்கிறீங்களா ஃபுல் டைம் படிக்க, இவ்வளவு ஃபேக்டர்ஸும் டிசைட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு எதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க, என்ன கான்செப்ட்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே இப்போ நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன்னா நம்மளோட கேரக்டர் ப்ளஸ் நம்ம அந்த பர்சனாலிட்டியை வச்சு நமக்கு என்ன, சில பொண்ணுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அழுது ஒரு பேராகிராஃபா டெக்ஸ்ட் பண்ணி. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் வணக்கம். வணக்கம், என் பேர் பிரீத்தி பார்கவி, 2017 பேட்ச் டெப்டி கலெக்டர். எதுவுமே தெரியாமல் ஃப்ரெஷ்ஷாக வராங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. சில பசங்க அப்படி கேட்பாங்க என்கிட்ட, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மேபி ஒரு கைடன்ஸ் தெரிஞ்சவங்களோ இல்லை ஒரு சென்டரோ வாட் எவர், இல்லை அவங்க செல்ஃபாகவும் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாமே வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள், அதிலே உங்கள் மைண்டே சொல்லிவிடும் நான் பண்ணது அதுதான். சிலபஸை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படியே திருப்புங்க, இதெல்லாம் தெரிஞ்சது தான், இதெல்லாம் பண்ணிடலாம், இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்சது மெஜாரிட்டியாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும் நம்ம எதெல்லாம் படிக்க போகிறோன்னு. அதில் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் நம்ம இதுக்கு என்ன, நமக்கு இது ஓகேவா இருக்குமா இல்லையான்ட்டு. அதுக்கடுத்து ஸ்டார்டிங் பேசிக் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தவொடனே டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படி இப்படின்னு ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 3 மந்த்ஸ் கேப் இருக்குன்னா 3 மந்த்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன என் இடத்துல இருந்து நான் சொன்னோன்னா ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அந்த 3 மந்த்ஸ் ஓகே. நீங்கள் 3 மந்த்ஸ்லேயே ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணி அப்படி மெயின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், அது இப்போ ரொம்ப காம்படிஷன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் ட்ரபிள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் என்ன நினச்சிருப்போம், எப்படா காலேஜ் போகணும்னு நினச்சிருப்போம். காலேஜும் முடிச்சு மேரிட் லைஃப்பில் வந்து திரும்ப ஸ்கூல் புக்கு படிக்கணும்னா 11 வயசுல நம்ம படித்ததை 25 வயசுல படிக்க சொன்னால் டென்ஷன் ஆகும் நமக்கு, அது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கும். அப்படியே புக்கு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப, அது ஆனால் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். பட் கடகட கடகடை 6th பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. அந்த 20 to 25 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே 6th புக்கில் ஒரு சயின்ஸ் புக்கோ சோஷியல் புக்கோ எடுத்தால் ஒரு நாள் போதும், சின்னதாக இருக்கும், கான்செப்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். 7th 8th கொஞ்சம் அந்த 11th 12th வேணால் டைம் எடுக்கும். மேபி பயாலஜி குரூப்பில் எனக்கு நிறையா போர்ஷன் சிலபஸில் கவர் ஆச்சு. எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக கொஞ்சம் நிறையா சிலபஸ் அந்நியமாக தெரிஞ்சிருக்கும், அவங்க கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்திருக்கும். எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பார்த்தா ஒரு சின்ன டாபிக் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமர்ஸ் புக்கு அதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லா புக்ஸுமே இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டியாவது அதே அட்மாஸ்ஃபியரில் அதே சீரியஸ் நோஸ்னோட உட்காந்து பண்ணால் தான் அந்த சில்லி சில்லி தப்பு அந்த டைமை இது பண்ணாமல் கொஸ்டினை விட்டு வர. சில பேர் மெயின்ஸில் 100 மார்க்கு கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் வந்துடுவாங்க. அப்படிலாம் பண்ணால் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளேயே வர முடியாது. இங்கே அட்டன் பண்ணவங்களுக்குள்ளேயே குவாலிட்டி ஆன்சர்ஸ் யாருன்னு அவ்வளோ காம்படிஷன். அப்படிங்கும் போது நீங்கள் டைமே மேனேஜ் பண்ணலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு 10th டெஸ்ட் வரையிலேயே அதெல்லாம் கரெக்ட். நான் ஒரு 30 டெஸ்ட் எழுதியிருப்பேன், 30 to 40 டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஏன் இப்படி நடக்குதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெயின்ஸுக்கு 3 மாதம் இருக்குன்னு வைங்களேன், ஒன்றுலே எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. கடைசி பார்த்தா எக்ஸாம்க்கு ஒரு மாதம் தான் இருக்கும், ஒரு பேப்பர் தான் அவங்க முடிச்சிருப்பாங்க, மிச்சம் இருக்க 1 மாதத்தில் 2 பேப்பர் முடிக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு எதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க, என்ன கான்செப்ட்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே இப்போ நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன்னா ஏதாவது ஒன்றில் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சபார்டினேட்ஸ் இது பண்ணணும், ஹையர் ஆஃபீஸருக்கு ஒபே பண்ணணும், பப்ளிக்கை பார்த்துக்கணும், நம்மளோட டியூட்டிஸை டெலிவர் பண்ணணும், இப்படி ஒரு மல்டி வேரியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகி யூஸே கிடையாது. சில பேர் குவாலிட்டி புக்கில் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, மற்றதில் வீக்காக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் 75% 85% நாலேஜ் இருந்து ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணி அதில் எப்படி கிளியர் பண்ணுறீங்க, இவ்வளோதான் விஷயம். இதில் நாலேஜ் டெஸ்டிங்கன்றதே கிடையாது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே. நம்மளோட கேரக்டர் ப்ளஸ் நம்ம அந்த பர்சனாலிட்டியை வச்சு நமக்கு என்ன அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறோன்றது தான் மெயின். எல்லோரும் பார்த்து 2-3 அட்டம் எழுதி கிளியர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டில் தப்பு பண்ணியிருப்பாங்க, எல்லாமே படிச்சிருப்பாங்க. சில பேர் ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் ரிவைஸ் பண்ணியிருந்தால் டாப் ரேங்க் வந்திருக்கலாம்.
ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த மாதிரி பார்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்கிப் அவுட் பண்ணுறதை நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்போ நானும் சில டாபிக்ஸ்லாம் அது நான் ஸ்கிப் அவுட் பண்ணியிருக்கேன், இது எனக்கு புரியவே புரியாது. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் நான் படிக்கல தான், அதுலேருந்து க்வெஸ்சன் வந்தது தான். நம்ம சாய்ஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், சாய்ஸில் நம்ம விட்டுக்கலாம் அந்த மாதிரி. அது மாதிரி சாய்ஸில் விடுறதே நிறைய வச்சுருப்பாங்க சில பேர், கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பாங்க, அது என்னன்றதை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ணி. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்மளே ஒவ்வொரு தப்பு கண்டுபிடிப்போம். சில இதில் பார்த்தோன்னா சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கால் மணி நேரம் முன்னாடி முடிச்சிருப்பேன், பார்த்தா ஆன்சர்ஸ் எல்லாம் கம்மி கம்மியாக எழுதியிருப்பேன். அப்போ ஒரு குவாலிட்டியே இருக்காது ஆன்சரில். அடுத்து நிறைய எழுதணும் அப்படின்னு ஸ்டஃப் பண்ணி அந்த ஸ்பெசிஃபைடு லைன்ஸ் தானே இருக்கும், அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரொம்ப பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணி அடுத்து குவாலிட்டியே இல்லாமல் இருக்கும் லாஸ்ட் 10 ஆன்சர்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணி ஒரு 10 டெஸ்ட் 15 டெஸ்ட்டுக்கு மேலே நம்ம பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் சரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எழுதுகிற 10 டெஸ்ட்டில் வந்து குவாலிட்டி மட்டும்தான் இஷ்யூவாக இருக்கணும். மற்ற எல்லா தப்பையும் இது இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டு, க்வெஸ்டினை விட்டுட்டு வருது, தப்பு தப்பாக சம்மந்தம் இல்லாமல் எழுதுறது, இந்த மாதிரி எல்லா இதையும் ரெக்டிஃபை பண்ணி குவாலிட்டியாக கொடுக்குறோமா, அப்படியே பார்க்குறதுக்கே ப்ளீஸிங்காக கொடுக்குறோமா, அந்த லெவலுக்கு வந்துடணும் கடைசி எழுதுகிற 5-6 டெஸ்ட்டெல்லாம். அப்போ தான் நம்ம அந்த மெயின் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். பயம்னா பெருசாக எனக்கு சுச்சுவேஷன் தான் பயம், மற்றபடி ப்ரிப்ரேஷனு இது எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோன்னு பயம் இல்லை. நம்பிக்கை எந்த தருணத்தில் வரணும்னா நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ பார்க்குற டெஸ்ட்டெல்லாம் எழுத வேண்டியதான், அதே நம்பிக்கை வந்துடும், எல்லாமே கிளியர் ஆகிட்டே இருக்கும். பரிசு நிறைய தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் என்ன சொல்வேன்னா, இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின், சம்மந்தம் இல்லாததை போட்டு படிச்சுட்டு இருக்கிறனால யூஸ் கிடையாது. அங்கே கவர்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க எது இதுலேருந்து நமக்கு க்வெஸ்டின் வரப்போதுன்னே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் சம்மந்தம் இல்லாமல் படித்து நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா வேஸ்ட்டு. அதனால் எதை படிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியதில் 1-2 ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, தேவையில்லாத படிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ சிலபஸை ஸ்டிக் ஆன் பண்ணணும், மல்டிபிள் சோர்சஸ் ரெஃபர் பண்ணாதீங்க, தோன்ற புக்கெல்லாம் வாங்காதீங்க, தோன்ற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சில பேர் டெஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க, சில பேர் எழுதாமல் இருப்பாங்க. இப்போ எனக்கு பார்த்தா அந்த 3 hoursக்குள்ளே கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன், அதனால் டெஸ்ட் எனக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸாகவே இல்லை. சில பேர் ஆன்சர்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் எனக்கு டைம் பத்தலைன்னு அவங்க டெஸ்ட் எழுதும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒவ்வொருத்தட்டும் எடுக்கணும், உங்களோட யூனிக்னஸ் என்ன, நீங்கள் ஒரு பேப்பர் பெயின் எடுத்து உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இந்த அப்ரோச் பண்ண போகணும் இதை பார்க்கணும். என் ஸ்ட்ராட்டஜி யாருக்கும் செட் ஆகாது, அவங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு செட் ஆகாது. ஸோ உங்களோட யூனிக் அந்த இதை வச்சு, அதோட நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாமுக்கு, உங்களால் எவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும், நீங்கள் ஜாபில் இருந்துட்டு படிக்கிறீங்களா ஃபுல் டைம் படி, இவ்வளவு ஃபேக்டர்ஸும் டிசைட் பண்ண முடியும். நீங்கள் எப்படி படிச்சிங்க இப்படி நம்ம இன்னொருத்தவங்களை கேட்குறது. இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் ஸ்கூல்லேருந்தே நல்லா படித்தனால நான் சொன்ன மாதிரி 10th 12th ஃபெயிலியர் ஆனவங்க யூபிஎஸ்சியில் டாப் ஆகியிருக்காங்க. எனக்கு ஆனால் வந்து நான் ஸ்கூல்லேருந்தே 12th வரைக்கும் டாப்பர், காலேஜ்லேயும் டாப்பர், அது எனக்கு யூஸ் ஆச்சு, அதனால் நான் பேசிக்ஸை கொஞ்சம் சீக்கிரம் கடந்து வந்துட்டேன். அதுக்காக நீங்கள் இப்படி டாப்பராக இருந்தால் தான் இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் 10th 12th ஃபெயில் கூட ஆகிருக்கலாம், அழகாக நீங்கள் டிசி ஆகலாம். இந்த மாதிரி எனக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஆனால் இங்கிலீஷும் எனக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும், தமிழும் ஃப்ளூயண்ட்டாக வரும். சில பேர் அப்படி இங்கிலீஷ் வரலன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிற லெவலில், ஏன்னா இன்னமும் நிறையா சோர்சஸ் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, தமிழில் இன்னும் கிளியர் கட்டாக வரல. ஸோ அதனால் இங்கிலீஷோட பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். அதனால் சில பேர் தமிழ் மீடியம்ன்றதுக்காக அப்படிலாம் நீங்கள் டவுன் ஆகிக்க தேவையில்லை. லாங்குவேஜ் பற்றி முக்கியம் இல்லை, ரூரல் ஏரியாவிலேருந்து வரீங்கன்னு முக்கியம் இல்லை. உங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டிக் ஆன் பண்ணி நீங்கள் வரையறுத்துடணும். இப்படி தான் நான் படிக்க போகிறேன், இந்த ஸ்டைலில் தான் படி, இதை யார் சொன்னாலும் மாற்றக்கூடாது. அதனால் ஒரு தடவை தோத்தா கூட பரவாயில்ல, 2 தடவை தோத்தா கூட பரவாயில்ல, 3வது தடவை மாற்றிடலாம். சில பேர் 1 தடவை தோத்தவொடனே இன்னொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணுவாங்க, 2வது தடவை தோத்தவொடனே அங்கிட்டிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணுவாங்க, திரும்ப 4வது தடவை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் குழப்புவாங்க. மொத்தத்தில் 5 attempt 6 attempt கிளியரே ஆக மாட்டாங்க. ரொம்ப நர்வஸாக டென்ஷனாக எல்லாம் நம்ம பண்ணுற தப்போ தப்போ நிறைய பேர் கூட ஆக்சுவலி பேசுகிறதே கம்மி பண்ணிடணும். இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கல, யார்ட்டையும் பேசவே இல்லை, பயம் இருக்கும், ஆனால் யார்ட்டையும் பண்ணாமல் நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறமே. அப்படி பண்ணிட்டால் கூட நமக்கு வர பாதகம் கம்மி தான், நிறைய பேரோட பேசுனா நிறைய அதனால் நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ அதனால் 1-2 பேர் ஜெனியூனாக உங்களே மாதிரி ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கலாம், மற்றபடி யாரோடையும். நான் இப்போ சென்டர்ஸில் போய் ஏதாவது எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் உட்காந்து எழுதுவாங்க, அப்போ நானே ரேரஸ்ட்டாக தான் யார்ட்டையாரு பேசுவேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய மாமா தான் டிஎஸ்பி, என்னோடய அப்பா டிசியில், அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஃபேமிலியிலே இவ்வளோ சப்போர்ட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட், எனக்கு யாரையுமே தெரியாது. அவர் எப்போ வருவாருன்னு அடுத்த தடவை காத்துட்ருப்பேன், சார் உங்கள் மாமாட்ட கேட்டு சொல்லுங்கள் சார், அடுத்து கால்பார் வருதான்னு கேளுங்கள் சார், மெயின்ஸ் எப்போ சார் வைப்பாங்க அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன்.
இப்போ நான் சில பசங்க வந்து எனக்கு டவுட் கேட்டு மெசேஜ் பண்ணும்போது நான் அதனால தான் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு அந்த ஆக்சசபிலிட்டி கிடைக்கல. சில பொண்ணுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படியே அழுது அப்படியே பேராகிராஃபாக டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை படின்னு ஒரு நாலு லைன்லையாவது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் ரிப்ளை பண்ணுவேன். என்கிட்ட தான் எந்த டிசிடிஎஸ்பியும் பேசலை, நான் போஸ்டிங் வந்து தான் எனக்கு எனக்கு தெரியுமே. அதனால் நமக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறது. அதான் சொல்கிறேனே, பசங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். சீக்ரெட் ஐடியாலஜின்னு ஒன்று கிடையாது, சீக்ரெட் புக்குன்னு ஒன்று கிடையாது, சீக்ரெட் மெட்டீரியல்னு ஒன்று கிடையாது. அதை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தால் உங்களுக்கு இயர்ஸ் தான் போயிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்ட கேட்டிருப்பாங்க, மேம் உங்கள் மெத்தடாலஜி சொல்லுங்கள், என்ன சீக்ரெட் உங்கள் சக்ஸஸ்க்குன்னு கேட்டிருப்பாங்க. நான் ரிப்ளை பண்ணாமல் வந்திருப்பேன். அடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் நான் இப்போ போய் பார்ப்பேன். 2019 அதை பையன் கேட்டிருப்பான். மூணு வருஷம் விட்டு என்ன சீக்ரெட், என்ன சக்ஸஸ், என்ன புக்ஸ்ன்னு ஏதாவது டவுட் கேட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு ரிப்ளை பண்ண டைம் இருக்காது. அப்போ இந்த பையன் மூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் இந்நேரம் கிளியராகி வந்துருந்துருக்கணுமே. இப்படி எல்லார்ட்டையும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலை எதிர்பார்த்துட்டு குறுக்கு வழியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, லைஃப்லேயே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. அதனால் ப்ராப்பர் வேலை போயிடுறது தான் பெட்டர். லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, ஒரு அட்டம்ப்ட் இல்லைனாலும் ரெண்டாவது மூணாவது அட்டம்ப்ட்லையாவது கண்டிப்பாக இந்த இந்த மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃப்ளாஸ்லாம் கரெக்ட் பண்ணி உங்களோட ஓன் மெத்தடில் போனீங்கன்னா மட்டும்தான். வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் காப்பி பண்ண வேண்டாம். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.